சேலம் கிழக்கு மாவட்டம் சார்பில் தேமுதிகவின் கொடிநாளை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் புறநகர் மாவட்ட செயலாளர் ஏ.ஆர். இளங்கோவன் கழகக் கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிநாள் விழா தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தில் தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கழகக் கொடியை ஏற்றியும் இனிப்புகளை வழங்கியும் தொண்டர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் கிழக்கு மாவட்டம் சார்பில் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள கட்சி அலுவலகம் முன்பு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக உயர்மட்ட குழு உறுப்பினரும் புறநகர் மாவட்ட செயலாளருமான ஏ.ஆர். இளங்கோவன் கலந்து கொண்டு கழகக் கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய அவர், தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சேலம் மாவட்டத்தில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், வீடு வீடாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வேட்பாளர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கேப்டனின் கோட்டையை விளங்கக்கூடிய சேலம் மாவட்டம் தற்போது நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் நிரூபிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தேமுதிக வெற்றி பெற அயராது உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் பழனிசாமி, பனமரத்துப்பட்டி மாவட்ட கவுன்சிலர் கமலா கருப்பண்ணன், மாவட்ட துணை செயலாளர் சுந்தர் சுகுமார், பனமரத்துப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கன், வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமார், அயோத்தியப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் அருண்குமார், மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் வேலாயுதம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துசுவாமி, மாவட்ட மாணவரணி பாலமுருகன், மாவட்ட தொண்டரணி விஜயகுமார், பனமரத்துப்பட்டி ஒன்றிய பொருளாளர் ரத்னவேல், பனமரத்துப்பட்டி துணை செயலாளர் சுபாஷ், ரமேஷ் கிளை நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், மோகன்ராஜ், வெங்கடேஷ், அன்பழகன், செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.